நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். காலைதோறும் உன்னுடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை குடும்பமாக திருச்சபையாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கீதம் 22 பாடுவோம், கண்களை எடுப்பேன். கீதம் 22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜபம் என்கிற தலைப்பிலே சுருக்கமாக உங்கள் முன்பதாக ஒரு சில காரியங்களை வைக்க நான் விரும்புகிறேன். எப்படியெல்லாம் ஜபித்தார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே மூன்று நபர்களை உங்கள் முன்பதாக நிறுத்தி அவருடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 1:10 வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அதாவது இந்த பகுதி அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்கிற ஒரு ஏக்கத்தின் நிமித்தமாக அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் ஓடுகிறாள். ஓடி அங்கே மனம் கசந்து மிகவும் அழுது தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜபிக்கிறாள். 15 வசனத்தின் பின்பாகத்திலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறாள். மனம் கசந்து அழுது இருதயத்தை ஊற்றி இந்த அன்னாள் ஜபித்தாள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சில சமயங்களிலே சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலைகளிலே நாம் மனம் கசந்து அழுது நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது பரிசுத்தவான்களுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம், தானியேல் புஸ்தகம் 6:10 வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கே பாருங்கள், 3 வேளையும் ஜபம் செய்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஜபம் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரும் அவனுக்கு எதிராக சதிகளை செய்து கொண்டிருக்க, ஆனால் இந்த மனிதனோ 3 வேளையும் தவறாமல் ஜபித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவன் ஜபித்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அம்பிரியமானவர்களே, இது இந்த தானியேலினுடைய ஜப வாழ்க்கையாக இருந்தது. 3 வேளையும் ஜபிக்கின்ற ஒரு ஜபம், இது பரிசுத்தவான்கள் ஒரு சிலருடைய பழக்கமாகவும் தொடர்ந்து அது இருந்தே வந்தது என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் ஜெபித்து ஸ்தோத்தரிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு நபரை முன்னிறுத்தி நாம் முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 நாம் பார்க்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவு ஜெபம், அதாவது ஒரு சில நேரங்களிலே நமக்கு எல்லா நாளும் இந்த ஜெபத்தை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் ஒரு சில நாட்களிலே நேரங்களிலே நாம் நேரம் ஒதுக்கி ஒருவேளை நமக்கு இந்த இரவு நேரம் நஞ்சாக இருந்ததேயானால் இரவிலே நாம் சச்சு நேரம் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இரவு
சற்று அதிகமாக எல்லாரும் அமைதலாக அடங்கி தூங்கின பின்பதாக நாம் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதற்கு நம்மையே நாம் பழகி கொள்ள வேண்டும். இங்கே மூன்று பரிசுத்தவான்களுடைய ஜப வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். இங்கே அன்னாள் மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜபித்தாள். அங்கே தானியேல் தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மூன்று வேளை அவன் தொடர்ச்சியாக ஜபித்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜபம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம்பெரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பரிசுத்தவான்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்பொழுதெல்லாம் ஜபித்து கொண்டே இருந்தார்கள், ஜபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். நீங்களும் நானும் ஜபித்து நாம் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்குள்ளாக பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த தியானத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபையின் தேவனே, நன்றி செலுத்துகின்றோம். நீ தந்திருக்கிற இந்த நாளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். சத்தியத்தின் பிரகாரமாக நடத்துகிறவர், உடைய வார்த்தையினாலே பலப்படுத்துகிறவர். இந்த நாளும் இந்த காலை நேரத்திலே பசுத்தமுள்ள வசனத்தை தந்து பலப்படுத்தியிருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவனாகி நீர் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், வெளியில் இருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்களையும், அவரவர் செய்கிற வேலைகளையும் கர்த்தராகிய தேவன் தம்மை ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் எங்களுமே தங்கியிருப்பதாக. நீர் எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நிறைவை ஆண்டவர் காணும்பதற்கு ஆண்டு உதவி செய்வதாக. குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகி நீரே தேவையில் சந்தித்து நடத்தும்படியாகவும், பரிசுத்தாவின் கிருபை குடும்பத்தில் தங்கியிருக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஐயா கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.